இங்க பாரு அரையும் குறையுமா ஒண்ணு வர்றத கையக்காரன் ஜாக்கெட் கை வைக்கிறதுக்கு முன்னாலே புடுங்கிட்டு வந்துருச்சியா? கலகலப்பா இருக்கு. ராகு கேது மாதிரி இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்துகிட்டு போற வரவங்க எல்லாம் வாங்கி கேட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. ஏண்டா அவ மூஞ்சி என்ன எச்சி தொட்டி நினைஞ்சு துப்புறியா? பாத்தா தெரியல, பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுது பாரு. இருக்க அவர் புடிச்சா காசு, நான் இடிச்சா காசு. ஏண்டா அறவேக்காடு, அவன் என்ன என்னடா நினைப்பான்? நீங்க புரோக்கர் புடிச்சா காசு, நான் கொத்தனாரி இடிச்சா காசு. அத சொல்லி தொலைங்கடா, சஸ்பென்ஸ் என்னடா வேண்டி இருக்கு? இடிச்சோ புடிச்சோ சம்பாரிச்சு தான் ஆகணும். வாயும் வயிறு இருக்கே என்ன பண்ண சொல்ற? சரசு கூட ராப்பகலா கஷ்டப்படுறா இல்லையா சரசு? ஏய் நாகப்பா, கண்ட கழுதிங்க கடையில பர வச்சிருந்தா எப்படியா வியாபாரம்? கடைசியில கடைய சாத்த வேண்டியதா? இங்கதான் தெரியாதவங்கள வச்சுக்கிட்டு என்ன என்ன செய்ய சொல்ற சரசு? சரி சரி, இதுல ரெண்டு பாலை போடு. ஆமாயா, உன் கடைக்கு வந்தான் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏண்டா டேய், இங்கீரத்தை பத்தி நீ பேசுறியாடா? முதல்ல எதை எப்படி தூக்கணுங்கறத நீ தெரிஞ்சுக்கடா. எனக்கு கூட தொடப்ப கட்டை எப்படி தூக்கணும் நல்லாவே தெரியும். இதுவும் கலகலன்னு இருக்கு. யோ சில்ற, யாரடா சில்றங்கற? அவனையா? யோ முதல்ல எதை எங்க பேசணும் தெரிஞ்சுக்கையா? இதெல்லாம் வச்சுட்டு இது இங்க பேசலாமா? இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டிட்டு போவான், போய் சொல்லுவா. ஐயா அவங்க சும்மா இருப்பாங்களா? போட்டிருக்க நீ என்ன கறி வெட்டுறவனா இல்ல இஞ்சின்ல கறி அள்ளி கொட்டுறவனா? உன்னை வெட்டி போட்ட ஒரு தெருவுக்கே வருமியா? ஒரு கிலோ நெஞ்சு கறி போடியா? என்ன கறிமா? நெஞ்சு கறி. வாடா குள்ளரெட்டி, ஆபீஸ் பாய் உத்தியோகத்துக்கு சம்பளம் வாங்குறது ஐயா கிட்ட, வேலை செய்யறது அம்மா கிட்டியா? இது ஆபீசர் வீட்டுக்குல எக்ஸ்ட்ரா பிட்டிங். எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா? இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதியா? எனக்கா? பின்ன எனக்கா? சுமாரியா மூளை கறி போடியா? ஓ முதல்ல நான்டா மூளை கறி கேட்டேன், எனக்கு தான் வேணும். இருக்கிறது ஒழுங்கு இல்ல, நீயும் கேக்குற அவனும் கேக்குற, நான் யாருக்கும் குடிக்கிறேன். எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான். ஐயோ பூதம், அவருக்கு தான் மூளை இல்ல, அவருக்கு கொடுத்து அடியே. என் பொண்டாட்டி காது கேக்குது சொல்லுங்க. ராத்திரி ஆச்சு நான் படுக்கிறேன்டி. தாராளமா படுங்க. காருக்கு நாலு வீல் இருந்தாலே அது ஓடும். இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சா? ஏதோ சமய சந்தர்ப்பம் ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு தான். இருங்க இத வர. யார் அது இந்த நேரத்துல கதவு தட்டுறது? நம்ம பொண்ணா? மணி 10 தான் ஆச்சு. சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அம்ச்சி வச்சேன். 2 மணிக்கு தான் வருவா. யாரா இருக்கும்? ஒருவேளை படம் நல்லா இல்லன்னு பாதியே எந்திரிச்சு வந்துட்டாளோ என்னமோ. யாருன்னு பாரு. வாங்க அண்ணே, வாங்க. நீ நான் சௌக்கியமா? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேம்மா. என்னங்க அண்ணன் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க நீ வாங்கம்மா. நீங்க போங்க, நான் அத்தாங்கிட்ட பேசிட்டு இத வந்துடுறேன். அத்தா அத்தா அத்தா, சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா? ஏய்யா, என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா? நேர்லயே வரணுமா? சேச்சே, 1000 சொல்லுங்க. என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தா போன தடவை வந்தப்பவே கேட்க நினைச்சேன், என்ன ஒரே பொம்பளை குழந்தை எடுத்துட்டீங்க, இன்னொரு ஆம்பளை குழந்தைய பெத்துக்க கூடாதா? கேளு. ஏன் நேரம் ஐயா? என்னங்க, நானும் அண்ணி நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு அவங்களோடய படுத்துறேன். படுங்க படுங்க, நானும் அத்தாங்கிட்ட வெடிய வெடிய
நிறைய சமாச்சாரம் பேச வேண்டி இருக்கு. நீ இங்கேயே படு, நான் தெருவுக்கு போறேன். அதுவும் சரிதான், வெளியில காத்தோட்டமா இருக்கும். போங்க போங்க, வெளியில காத்தோட்டமா இருக்கும். நீ இங்க காத்து இல்லாமலே படு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நின்னா உட்கார முடியல, குனிஞ்சா நிமிர முடியல. இருக்கிறது மூணு பேர், அதுக்கு இவ்வளவு வேலை. எப்பதான் அக்கடானு படுக்க போறோமோ. என்னங்க குடிக்க தண்ணி வேணுமா? உள்ள இருக்கு, போய் குடிச்சிட்டு வந்து படுங்க. என்னால எழுந்திரிச்சு போக முடியாது. சுமதி, சுமதி, வெளிய ஒரே மூட்டை பிச்சா இருக்குமா, அதான் உள்ள படுக்க வந்தேன். என்னமா? ஒண்ணு இல்லம்மா. அம்மா என்னமா சொல்லு. பாத்ரூம் போணுமா? போறாண்டா போய் தொலைய. இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு, இதுங்கெல்லாம் எப்படிதான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை பெத்து குடும்பம் நடத்த போதோ தெரியல. என் பிரியமானவளே, இது மனப்பூர்வமான மனித இதயத்தின் காதலுக்கான விண்ணப்பம். எனது காதல் காட்டாற்ற தோணியாக இருக்க நான் விருப்பப்படவில்லை. கட்டுப்பாடான கழிப்பு நிறைந்த பயணத்திற்கு உன் அனுமதியை வேண்டுகிறேன். நீதான் பேசாமடந்தே ஆயிற்று. உனது அனுமதியை அல்லது உன் விருப்பத்தை நாளை அடையாளம் காட்டினால் போ. என்ன சில்லுன்னு இருக்கிய? வெள்ளம் வெள்ளம், காவேரி, கங்கை, யமுனா, ஓடியா ஓடியா. என்னங்க என்னாச்சு? வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துச்சு. கம்மா பையா சொல்றீங்க? காவேரி வெள்ளம் சுமதி உள்ள சுமதியா சுமதியா சுமதி சுமதி காலையில குழாயில தண்ணி வருதோ இல்லையோ, இது வந்துருது. இந்த பக்கம் ஒண்ணீங்கன்னா இதுலயாத. இனிமே சொந்தக்கார பையன் வீட்டு கல்யாணத்துக்கே போக கூடாதுப்பா. மொய்யின்றான் பையன்றான். ஆயிரம் தான் வசதியான குடும்பமா இருந்தாலும் பொண்ணுக்கு பொருத்தமா மாப்பிள்ளைய பிடிக்க வேண்டாம். கண்ணங்கரேன்னு கருவாட்டு வியாபாரி மாதிரி இருக்கான். ஆமா, ஊர்ல இருக்க கல்யாணத்துக்கெல்லாம் போய் கைய நினைக்கவும் பையனோட கலரை பார்க்கவும் இருக்கீங்க தவிர நம்ம குடும்பம் நம்ம பொண்ணுன்னு உண்டா? அடியே, அவசரப்பட்டு எனக்கு பொறுப்பு இல்லாதவன் பேரை வச்சிடாரு. மனசுக்குள்ளேயே கட்டடத்துக்கு அத்துவாரத்தை போட்டு வச்சிருக்கேன். என்னதுங்க நம்ம பக்கத்து வீட்டு முரளிய பத்தி நீ என்ன நினைக்கிற? அவனுக்கு என்னங்க பையன் பார்க்க லட்சணமா தான் இருக்கான். இருக்கல்ல, அப்புறம் என்ன இழுக்கிற? இருந்தாலும் ஆயிரம் காலத்து பயிர் இல்லீங்களா, அவசரப்பட்டு விதைய ஊனிட முடியுமா? பையன் என்ன குளமோ கோத்திரமோ பொல்லமா? அடி போடி உங்க கொல்லமும் கோத்திரமும். நீ என்னமோ நவாப்பு பரம்பரையில போறத மாதிரி பேசுற. அடி போடி, நம்ம கோத்திரத்தை தோண்டினா குப்பை தாண்டி கிளம்பு. அப்பனா தகாலத்துல இருந்து ஆடு மாடு மேய்ச்ச குடும்பம் ஒண்ணுது, அடுப்பு கறிவித்த குடும்பம் என்னது? தனம் வேணா என்னது கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டா? குட்டி குட்டிக்கண்ணா கோமாடா. சுமதே,
ஒத்த கையில அந்த ரேடியோவை திருகிட்டு போ, நியூஸ் கேப்போம். பேப்பர் தான் படிக்கிறீங்களா? இப்ப எதுக்கு ரேடியோ நியூஸ்? பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸும் ரேடியோவில் சொல்ற நியூஸும் ஒன்னா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டான். பிரதமர் மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைப்பது வர்த்தக சூதாடிகளும் இடைத்தரகர்களும் என்றார். மக்களை கொள்ளையடிக்கும் வாங்குவோருக்கும் விற்போருக்கும் இடையே கொள்ளை லாபம் பெறும் இடைத்தரகர்களை அரசு அதிகாரிகள் விழிப்புடன் கண்காணிக்கிறார்கள். அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அரசு விநியோகத்தின் மூலம் தரகர் முறை ஒழிக்கப்படவும் அரசு வெளிய போர்டு இருந்ததுனால ஒருத்தரோ ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருந்தாங்க, அதையும் கைட்டு வந்துட்டீங்களா? இனிமே அவ்வளவுதான். சும்மா சொதப்பாத. என்னடி இது? என்னைக்காச்சும் ஒரு நாள் சாயங்காலம் கொஞ்சம் போட்டு வந்தாலே போது கோகுள்ளன்னு வீட்டையே ரெண்டாக்கிடுவேன். இன்னைக்கு காலம் காத்தால நீயே கலந்து கொண்டு வச்சுட்ட. ஆமா, ராவுத்தரே புள்ள திங்கிறாராம். குதிரை கோதுமை ரொட்டி கேட்ட கதையால இருக்கு. இந்த பாருங்க, காப்பி எடுத்து ஊத்திக்கிட்டு கிளாஸ கொடுங்க. இது காப்பியாமா? இல்ல, அந்த காலத்துல காபின்னா பாலெல்லாம் ஊத்தி தான் எங்க அம்மா குடுப்பாங்க. போதும் போதும் உங்க கிண்டலும் கேலியும். காலம் காத்தால டிகிரி காப்பி போட்டு கொடுக்க. நான் என்ன புறக்கடையில காரம் பசுவியா கட்டி வச்சிருக்கேன்? காலையில அஞ்சு மணிக்கு பால் வாங்க போன அந்த பொண்ணை இன்னும் காணா. என்னோட கொடுங்காலத்துக்கு எனக்கு வந்து வாச்சதெல்லாம் நொண்டியும் சண்டியும். ஏண்டி நான் என்ன நொண்டி அடிச்சுட்டு ஆடி இருக்கிற? உன் கழுத்துல தாலி கட்டின புருஷண்டி. அட, உங்களை யாருங்க சொன்ன? காப்பி எடுத்து குடிங்க குட்டியே. குட்டிக்கண்ணு, ஐயா கோவிச்சுக்காம ஓடி போய் கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துட்டு ஓடிவா. ஊறுகாயா? எதுக்குங்க? இந்த கலர்ல நான் எதை குடிக்கணும்னாலே எதையாச்சும் உன்னை தொட்டுக்கணும். பழக்க தோசண்டி, 20 வருஷமா இப்படி வெட்டி வெட்டி தாண்டி கழுத்தும் தலையும் ஒரே மாதிரி இருக்கு. வணக்கங்க, என் பேரு முரளி. பர்சவாகத்துல இருந்து வரீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பக்கத்து விட்டா வாடகை கேட்கணும், அதனால எங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக மோட்டர் பைக் ஏறி வரீங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு காஃபி பிடிக்காது, பால் தான் பிடிக்கணும் எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அதனால தான் கொண்டு வந்தேன். கரெக்ட்டா? மோட்டார் பைக்ல இருந்து பால் வரைக்கும் எல்லாம் கரெக்ட்டுங்க. பால் அரிப்பது எடுத்து குடிங்க. இருக்குடுங்க. அட, எடுத்து குடிங்க தம்பி. அவர் குளிச்சிட்டு இருக்காரு, இத வர சொல்றேன். குளிக்கட்டுங்க அவரு. குளிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி. தம்பி உட்காருங்க. ஓ, உட்கார்ந்துட்டே சார் இருக்கேன். அப்படியே பக்கத்துல தினத்தந்தி பேப்பர் இருக்கு, எடுத்து படிக்கிறது. படிச்சிட்டு தான் சார் இருக்கேன். பக்கத்திலேயே பால் இருக்கு, அதையும் எடுத்து சாப்பிடுறது. சாப்பிட்டு தான் சார் இருக்க. அப்படியே கன்னத்துல ரெண்டு போடுறது. போட்டு சார் இருக்க. அடியே, தம்பி வந்திருக்குது பாத்தியா? அவங்களுக்கு என் ஜாதகத்தை தவிர மத்த எல்லா விவரமும் மனப்பாடமா தெரியும் சார். ராத்திரி பூரா நாங்க ரெண்டு பேரும் தூங்கவே இல்லையே. உங்களை பத்தி ஒரு மாநாடே நடத்தி முடிச்சிட்டோம். அப்போ வீடு? வீட்டு பிரச்சனை தான் தம்பி மாநாட்டுக்கே டைட்டில். பக்கத்து வீடு கிடைக்குமா சார்? கிடைக்கும். மாவா? நீங்க என்னங்க மாவு தோசைன்ட்டு? என் அண்ணன் மக வீடுங்க. அந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுங்க. நம்ம வீட்டுல ஏதாவது தேவைப்பட்டா வெக்கப்படாம கூச்சப்படாம வந்து கேளுங்க, கேட்டது கிடைக்கும். என்னால உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம்? என்ன சிரமம்? இதெல்லாம் ஒரு சிரமம்னா மனுஷாருக்கு மனுஷாரு பழகி என்னங்க பண்றது? சரி சரி வாங்க. என்னமா? ஒண்ணும் இல்ல. அதான் தருவல்ல அலைகிறிய. மாமா, கீழ்போஷன் காலியானாலும் ஆச்சு, வீடு வாடகை கேட்டு வரவனுக்கு எல்லாம் பதில் சொல்லி மாறல, வரவனுக்கு எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க வரானுங்க. வாஸ்தவமான பேச்சுங்க மாப்பிள. ஏதோ இந்த வாடகை காசுக்கு நம்ம ஆசைப்பட்டு வாலிப பசங்களை கூட்டி வைக்கிறோம்னு வைங்க, வயித்துல புள்ள பூச்சியை கட்டிட்டு இருக்கிற கதை மாதிரி தான் சார். சொரண்டாத. என்ன? ஒண்ணுமில்ல. வீடு வேணுமா வேண்டாமா? அதுவும் இல்லாம இந்த வயசு பையங்களை குடி வச்ச மூணாவது நாளே அக்கம் பக்கம் திருந்திருன்னு பாப்பாருங்க. பக்கத்து வீட்டு கதவு திறந்து ஏதாவது பொண்ணு தலையை நீட்டுச்சுன்னு வைங்க, ஏமா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தர்றீங்களான்னு கேப்பானுங்க. அவ தண்ணிய தந்தா தாகத்தோட பாப்பானுங்க, கைய தொட்டும் வாங்குவானுங்க. பட்ட கைய பட்டக்குன்னு உடைக்காம விட்டுட்டோம், பல்ல காட்டிட்டு பேரையும் கேப்பானுங்க. அவ தப்பி தவறி பேரை சொல்லிட்டான்னு வைங்க, அப்புறம் டிராமா சினிமா பீச்னு சுத்தி. சார் சுரண்டாதே. அவளை 10வது மாசம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அவ அப்பா ஆயிடுவான் சார். இல்ல சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ ஐயோ. மாப்பிள, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. தம்பி பேரு முரளி, பக்கத்து ஊரு, பொறுப்பான புள்ள. இந்த சுதர்சன் அது என்ன கம்பெனி? ட்ரேடிங் கம்பெனி. ட்ரேடிங் கம்பெனில மேனேஜர் உத்தியோகம் பாக்குறாரு.
தம்பிக்கு 15 ரூபா சம்பளம். 100 100 100 ரூபா சம்பளம். இல்ல சார், சம்பளமே இல்லையாப்பா. 1500 1500 ரூபா நீ ஏன் கும்பிடுற? அதனால வாடகை ஒழுங்கா வந்துடும். தம்பிக்கு கீழ்போசன வாடகை கூட்டலாம்னு நினைக்கிறேன். நீ என்னன்ற? என்னமோ மாமா, பயப்பட வேண்டிய நீங்களே சொல்லிட்டப்ப, எனக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க வீட என் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிறேன். உன் வீடு மாதிரி நினைச்சு வீட்டை வேலை பேசாம இருந்தா சரி. என்னங்க இது கூட தெரியுது? மாப்பிள தம்பி எப்படிப்பட்டவரு என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு உங்களை ஊர் காமிச்சா மார்க்கெட்டுக்கு போய் கரிகா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. வாய மூடி. உன் புருஷனை பத்தி என்னைக்காவது நீ உயர்ந்த அபிப்பிராயம் வச்சது உண்டாடி? ஏண்டி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் என்ன மடையனா? மாப்பிள்ள வீட்டுல ஓசிலே வாங்கிட்டு வந்தடி. என்னது, மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஓசிலியா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு எரிச்ச வரும். ஆமா, இந்த ரோஷத்துல மட்டும் ஒண்ணும் குறைச்சல இல்ல. சம்பந்தமே பேசாம சம்பந்தி வீட்டுல கை நீட்டினா அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவங்கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கறதுல புண்ணியம் இல்லைன்னு நினைப்பாங்க. வேற என்ன? சரி அதை விடுங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எப்படி, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடமா இல்ல குறைச்சலா இருக்குமா? நமக்கு அவங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது, அந்த அளவுக்கு வசதி. இருந்தாலும் நம்ம பொண்ணோட போட்டோ எடுத்து காட்டின கப்பன குப்புற விழுந்தவங்க ஒரு மணி நேரம் எந்திரிக்கல. அப்புறம் நான் தாண்டி தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். நிஜமாவா? ஆமாண்டி, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணோட போட்டோவை கொடுங்க, நாங்க மாப்பிள்ளை கிட்ட காட்டிட்டு முடிவு சொல்றோம்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை கிட்ட நீங்க என்னங்க புதுசா காட்ட போறீங்க? மாப்பிள்ளை தான் தினம் தினம் பாத்துக்கிட்டு இருக்காரு என் பொண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் என்ன, நான் விவரத்தை சொன்னேன். முரளி நம்ம பக்கத்து வீட்டுல அங்க குடியிருக்காரு, நம்ம பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்காரு, அதனாலதான் நான் சம்பந்தம் பேசலாம்னு வந்தேன்னு சொன்னேன். அடுத்த வாரமே நாங்க வர்றோம், நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ஒரு டீ கொடுங்க. முதலாளி ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல, வந்துடும். வரட்டும். கிழங்கு கூட தூக்கிட்டு லோ 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 நாலஞ்சு அசந்துட்ட. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும்? வாங்கப்பா, டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. ஒரு பையல ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழ பையன் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவு வரைக்கும் ரெட்டு அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து அப்பா, சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடறது இல்ல. வாயா வா உட்காரியா. ரெண்டு டீ. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பருவம் பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருப்பாங்களோ. அம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா, சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க. சரியான கூமுட்டையா நீ, இல்லன்னு சொல்லியா? வாயா போலாம். குடுங்க, வாங்க இருங்கயா. என்ன குரல்? என்னத்தமா போட்ட உளுந்த வடையா இது? பயல போறதே தெரியல. குழந்தைக்கு என்னமா தூக்கத்துல அலறாங்க? ஆமா
மூஞ்சியும் முகரக்கட்டையும். டீய குடுத்துட்ட, வடை எப்ப தரப்போற? மாப்பிள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரம்மாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊறப்படக்கூடாது. மச்சா, அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? பந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானா? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது, உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னம்மா எலும்பு புடிச்சுக்கிட்டீங்க? எப்ப புடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழுக்கிற வேலை. உண்டானே விரிச்சு ஒரு கழிச்சு பாடு. அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க? ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டான். இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் வாய் வழியா பிறந்தாங்க. ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனதா சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை, ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வா. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாதான் உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடறா. இந்த ஊர்லயே நான் தான் மைனர், மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். நீ அப்பட இங்க பாரு, பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகந்தேடுறது, இதெல்லாம் சுவர்ண கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசம் வாழ கத்துக்க. போப்போ மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. மச்சான், நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகிற ரயில் ஒரு படம் வந்ததுல்ல, அதுல அடமலை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மழைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா, அதையே நீ திருப்பி போடு. மழைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், கால் உதயமாக இருக்கணும், கன்னிகளியாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னிகளியாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுளுக்கு எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான். நீ மனசு வச்சேன்னாதான் ஊருக்குள்ள மழை வரும். வானத்துக்காகத்தான் மனச வேட்டி ஏட்டுறான், அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வரச்சுட்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளியை அசிங்கம் பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாரா? அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு, உன்னையா ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உரிமை போட்டு வந்துருவேன். போய் வேலைய பாரிய. நீ வட வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா
இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சொகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடா, பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற? நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதண்ணே. சரின்னு சொல்லுங்கண்ணே. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி சரி ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. முதலாளி வாய் செத்தவர் அவர் நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினே. மழை பெஞ்சதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது. 13வது புள்ளைன்னு நம்பித்தான் நாம இந்த சடங்கு செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல 15வது புள்ளையா. இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க 13-16 பிறந்து போய் சேர்ந்துருச்சான். இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத, மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானவரியா பேசிக்கிட்டே போற? என்ன டாப் போட்டு பேசிட்டல்ல? நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? சும்மா சொல்ல கூடாதா? கலங்க தக்கமா இருக்குதா? பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா, ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்த விடானா? முடிஞ்சத பாரு. டேய், அண்ணன் பயந்துட்டார்டா. அம்பளுக்கெல்லாம் தேவலாம், இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உதை கிடைக்கிறதா இருந்தா போரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய், எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விழுகும். டேய், அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுகுனா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான், இவ ரொம்ப நொல்லு பிடிச்சுவோம். இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ, வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேச நான் கருத்துப்படுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா.